நாங்க இந்த மாவு என்ன பிணைஞ்சிருக்கோம்னா வருது 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 மேல வருது தலை டயர்டா அவ்வளோ தலை டயர்டாக வர மாதிரி எடுங்க இழுக்காதீங்க நண்பர்களே நாங்கள் ரெண்டு வாரமாக சரியாக நாங்கள் வீடியோவே போடலை நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கோம் செம தரமாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப புது ஏரியாவில் போய் நாங்கள் மீன் பிடிச்சோங்க இந்த ஏரியாவில் வந்து குளத்தோட இன்சார்ஜ்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் இந்த குளத்தில் மீன் பிடிச்சோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓஎம்ஆர் ஃபிஷிங் பட்டாள நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி பால் செட்டு கட்டிட்டோம் கட்டி ரெடி பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக வச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து மாவு அடித்து நாங்கள் எப்படி போகிறதுன்னு திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி நாங்கள் இந்த மாவு என்ன பிணைஞ்சிருக்கோன்னா சத்து மாவு தவிடு ப்ளஸ் மைதா முட்டை இது மட்டும் தான் போட்டிருக்கோம் வேறு ஒன்றும் போடல அதை மட்டும் போட்டுட்டு இப்போ பாருங்கள் ரிங்கில் வந்து எப்படி பாலை வந்து ரிங் செட்டில் வந்து எப்படி மாவை பிணைஞ்சு ஏற்றுறாருன்னு பாருங்கள் மாவை நல்லா அதில் டைட்டாக எவ்வளோக்கு டைட்டாக புனியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து நல்லா ஏற்றணும் பாருங்கள் ஏற்றிட்டுருக்காரு நல்லா எவ்வளோ முடியுமோ நல்லா அமைக்கிட்டு கொஞ்சமாக வைங்க ரொம்பலாம் வைக்க வேணாம் மீன் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக வச்சா போதும் ரொம்ப வச்சிங்கன்னா அது சாப்பிட்டு போயிடும் நம்ம போடுற பால் வந்து அதில் அடிக்காமல் விட்டுரும் இந்த ஸ்டிக்கில் நல்லா அடிச்சு ஏற்றியாச்சு ஏற்றிட்டு பால் அந்த மாதிரி குத்தி வச்சு பாருங்கள் காட்டுங்க அப்படி கையில் எப்படி இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிடணும் ஓகேவா எப்பவுமே ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சிம்பிளாக அடிக்கிறதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பேன் நம்ம வந்து ஹெட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் எதுக்குன்னா அப்போ தான் நம்ம அடிக்கிறப்போ நம்ம கையை வந்து அறுத்துடாமல் போவோம் ஹெட்டை டைட் பண்ணி அங்கே பாருங்கள் அவர் எங்கே பிடிக்கிறாருன்னு பாருங்கள் காட்டுங்க அங்கே பாருங்கள் அந்த விரலில் அந்த விரலில் அப்படி எடுத்து பிடிச்சிட்டு இந்த கிளிப்பு இருக்குது பாருங்கள் அதை அப்படி எடுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் லாங்கில் அடிக்க போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக லாங்கில் அப்படி அடிச்சிங்கன்னா பார்த்தீங்களா இன்றைக்கி நாங்கள் ரொம்ப புது ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியில் வந்து அடிக்கதான் இல்லையான்னு பார்ப்போம் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக அனுமதி வாங்கிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் இப்போ பிரைடர் நல்லா எடுத்து வச்சுட்டு அதை ஹெட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வச்சுருவோம் மீன் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு போடுறோம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டாங்னு ப்ரெஷ் பண்ணுங்கள் கெண்ட மீன் பாருங்கள் இந்த மீன் வந்து ஒரு கிலோ மீன் செம்ம அருமையாக மாட்டுச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்ருக்கேன் என்ன ரீசன்னால் அப்போ தான் மீன் வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நாங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக விட்ருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வர பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வீடியோ நல்லா பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தெரியுங்க செம பெருசுங்க அடிச்சிருக்கு பாப்பா இழுத்துட்ருக்கோம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது மீன் இந்த ஓரத்தில் போயிடுச்சு ஏறுது அங்கிட்ட அங்கே பாருங்கள் நாங்கள் வீடியோ எடுக்கிறப்போ ரொம்ப காற்று சவுண்டு அதிகமாக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அதுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு காற்று சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சில இடத்துல மியூட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருக்கேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லைட்டை மேலே தூக்கத்தில் பறிச்சு பாரு கரைக்கு பறிச்சு பாரு ரெடி கரைக்கு பறிச்சு போடா வருது 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 மேலே வருது இருக்கு வரணும் இந்த மீன் எடுக்கிறப்ப பாருங்க வாயில் தவிர மித்த எல்லா இடத்துலையும் மாட்டிச்சுங்க ரெக்கையில் அப்புறம் சைடில் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிச்சு நாங்கள் சில பால் செட்டில் வந்து ரெண்டு முள் போடுவோம் சில பால் செட்டில் வந்து நாலு முள் கொத்து கூட போடுவோம் அப்படி மாட்டின மீன் தான் இந்த மீன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்ல மீனுங்க நல்ல மீனுங்க ஏகப்பட்ட முள் போடுவோம் ஏகப்பட்ட முள்ளை போட்டுச்சுக்கேன் இந்த பக்கம் இருக்குது ஸ்டிக்க
சிக்கன் நல்ல சரியான மீன், சரியான சைஸ், திக்கு வலிஞ்சது பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசு. அதான் நீங்கள் எடுங்க, நீங்கள் 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 எடுங்க 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 தலை எடுங்க, நீங்கள் அமைதியாக எடுங்க. போறாது என்ன ஒரு இது இருக்கு, அப்படி பிடிச்சு தூக்கூடாது, லாக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போய் உள்ள இறங்கி எடுக்கும். சில டயர்டா அவ்வளோ, சில டயர்டா வர மாதிரி எடுங்க, இழுக்காதீங்க. ஓ சீச்சி, அவனை அவனை ஏத்துதல, அவனை ஏத்துதல, பாத்துக்காங்க மக்களே. இதுக்கு என்ன வேணுமோ, இதில் கெண்டை மீன் பிடிச்சது மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிலேபியும் ப்ளஸ் தேலி மீன் மாட்டினதும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோ போடுவோம், தொடர்ந்து பாருங்கள். எங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு நண்பர்களே, சூப்பராக இருந்துச்சா, லைக் பண்ணிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டாங்னு ப்ரெஸ் பண்ணிங்களா? ஃபிஷ்ஷிங் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஓஎம்ஆர் ஃபிஷ்ஷிங் பெட்டாலியன் சார்பாக நன்றி நன்றி நன்றி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம், தொடர்ந்து எங்களை சேனலை ஆதரவு தெரிவிங்க.